எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டில் நேற்று எந்தவும் பெரிய பாசிட்டிவிட்டிலாம் இல்லை. நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிஃப்டியை பொறுத்த வரையும் அப்படியே லைட்டாக டவுன் சைடில் முதல்ல ஒரு லோ போட்டுருச்சு 19,100 கிட்ட. அதுக்கப்புறம் 150க்கு போச்சு, திரும்பி 19,050 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிடுச்சு இமீடியட்டாக 12:30 போல். அதுக்கப்புறம் லைட்டாக ரிகவரி ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் கடைசியில் சின்ன ஒரு ஃபாலு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் கிளியராக ட்ரெண்டு அப் சைடில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது, போகிற மாதிரி திரும்பி அப்படியே டவுன் சைடில் கவுந்துருச்சுன்னு தான் சொன்னோம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஸ்பாட்டை பொறுத்த வரையும் 19,000 கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் வந்து 19,050 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி. மார்க்கெட்டு ரொம்பவே அற்புதமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ மார்க்கெட்டு லைக் டவுனில் ஓப்பன் ஆகி அப்படியே ரேஞ்ச் பவுண்ட் தான். பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு மேஜராக பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஸ்பைக்ஸ் எதுவும் கிடையாது, பட் இங்கே ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. 11:30 மணிக்கு மேலே அப் சைடில் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி 12:30 மணிக்கு மேலே டவுன் சைடில் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன வாலட்டிலிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் எண்ட் ஆஃப் த டேயில் கூட பேங்க் நிஃப்டியில் எதுவும் பெரிய செல்லிங்லாம் கிடையாது. நிஃப்டியில்னாது ஒரு இங்கே ஒரு அப்பு டவுனுன்ற மாதிரிலாம் தெரிஞ்சுது, பட் பேங்க் நிஃப்டியில் அந்தளவுக்கு எதுவும் தெரியல. கம்ப்ளீட்டாக எக்ஸ்பைரின்றனால அப்படியே மார்க்கெட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கையில் போயிருச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் இனிக்கும் ஏறி தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் கண்டினியூஸாக ஏறிட்டு தான் இருக்குது. எதுவும் பெருசாக டவுன் சைடில் போகிற மாதிரி தெரில. இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன சொல்லுது அப்படின்னு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,100 கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, 200 ஹெவியாக இருக்குது. ஸோ 19,000 ஸ்டாண்டில் ஹெவியாக இருக்குது, டவுன் சைடில் 18,900 ஹெவியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 18,800. ஸோ என்னை பொறுத்தவரையும் நாளைக்கு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போகலாம், இல்லை 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 19,000 க்ளோஸ் ஆகாதுன்றது தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் 19,100 இல்லை அப்படின்னா 18,900 கிட்ட க்ளோஸ் ஆகும்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போதைக்கு மார்க்கெட்டு கால் சைடில் ஹெவி ரைட்டிங். நேற்று காலிலேருந்து இன்றைக்கி முடிகிற வரையும் கால் சைடில் தான் ஹெவி ரைட்டிங்கு, புட்சைடில் கம்ப்ளீட்டாக அன்வைண்டிங். பெரிய அளவில் ரைட்டிங் கிடையாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டு ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போதா அப்படின்னு. என்னை பொறுத்த வரையும் மார்க்கெட் அப்சைடில் தான் நிஃப்டி வரும்னு எதிர்பார்க்குறேன், பட் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஃபெட் இவெண்ட் வேறு இருக்குது, அந்த இவெண்ட் எதுவும் பெருசாக இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கெலாம் இருக்காது, அதை எல்லோரும் எதிர்பார்க்குறது. ஸோ அதனால் எதுவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இந்த மந்த்து. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் நல்ல ஒரு எக்ஸ்பைரி தான், ஆல்மோஸ்ட் டீசெண்டான எக்ஸ்பைரி தான் நினைக்கிறேன். எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா 42,700 ஷார்ப்பாக கரெக்டாக எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பைரி ஆயிருக்குனால ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ரொம்பவே அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கும். இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரையும் லைட்டாக கன்சாலிடேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி குளோபல் நியூஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் போகிறது போனாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக போகாதுன்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக தான் போகும்னு நினைக்கிறேன். டவுன் சைடில் பெருசாக 200 பாயிண்ட் உடனே போகிற அளவுக்குலாம் டவுன் சைடில் இப்போதைக்கு எதுவும் இண்டிகேஷன் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நேற்று ஒரு 60 பாயிண்ட் டவுனு, இன்றைக்கி ஒரு 90 பாயிண்ட் டவுனு. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ஏறினதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாமே சாப்பிட்டுருச்சு மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம பொசிஷனை பொறுத்த வரையும் அதே பொசிஷன் தான் வச்சுருந்தேன், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே ஆக்சுவலி பண்ணவே இல்லை. ஸோ 19,000 இங்கே போயிடுவோம். ஸோ பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு அதே பொசிஷன் தான், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணல. இன்றைக்கி சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணேன். இங்கே வந்து நான் 18,800 செல் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு எத்தனை மணின்னு தெரில. ஸோ கொஞ்சம் இந்த 18,800 பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு 18,700 மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 18,700 கம்ப்ளீட்டாக இந்த சிக்கியில் வச்சுருந்த ஸ்ப்ரெட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் எதுவும் பெருசாக மேலே போகிற மாதிரி தெரில, அப்படியே இங்கே நிற்குது, 100 மேலே தாண்டுற மாதிரியே தெரில. ஆல்மோஸ்ட் 19,050-60 சுற்றிட்டு இருந்துச்சு மார்க்கெட். எதுவும் பெருசாக தாண்டலைன்றனால டவுன் சைடில் இருந்த ஸ்ப்ரெட்டை கழட்டி விட்டுட்டேன். ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரெட்டை மட்டும்தான் கழட்டி விட்டேன். அதுக்கப்புறம் கால் சைடில் எதுவுமே பண்ணல, கால் பொசிஷனை அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 19,100, 19,200 இது ரெண்டு செல்லு, அது பை. ஆல்மோஸ்ட் பை பண்ணதில் கம்ப்ளீட்டாக 1 lakh கிட்ட லாஸு. ரெண்டு செல்லையும் ஆல்மோஸ்ட்டு இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 60 வச்சுக்கிட்டால் கூட ஆல்மோஸ்ட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக 1-5 கிட்ட ப்ராஃபிட்டில் இது வந்துருந்துச்சு. ப்ளஸ் இதில் 1 கிட்ட லாஸ் ஆகிருந்துச்சு, 50,000 ப்ராஃபிட்டுன்ற மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிருச்சு ஆக்சுவலாக. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா மார்க்கெட்டு நான் ஆக்சுவலி இந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம், மார்க்கெட் மேலே வரும் அப்படின்னு தான் கடைசி வரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கே லாக்ஸை பார்த்தாலே தெரியும், கடைசி நிமிஷம் தான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் மார்க்கெட் இன்கேஸ் 19,020 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி பிரேக் எவனுக்கு கீழேயே க்ளோஸ் ஆயிருச்சு மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு நான் ஹோல்டு பண்ணி பொசிஷன் கீழே ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா 50,000 போயிடும், பட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பெரிய ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஈவன் இன்றைக்கே மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா
ஸ்டாக் க்ளோஸ் ஆகியிருந்தால் கூட 50,000 ப்ராஃபிட்டு 70,000 80,000 மேலே போயிருக்கும், 80,000 90,000 வரையும். பட் லக்கு இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்தோட ஃபஸ்ட்டு வீக் தான், ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் பெருசாக இல்லைனாலும் முதல்ல ப்ராஃபிட்டை சேவ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்துப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். ஈவன் இன்றைக்கி கூட நினச்சேன் இந்த பொசிஷனை போனால் 14,000 போவோம், வந்தால் 1.6 கிட்ட வரும், ஸோ ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கலாமான்னு யோசித்தேன். பட் ஃபஸ்ட்டு அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஸோ பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி கடைசியில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ரேஷியோ எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோ 1:3 டவுன் சைடு 18,900 18,800 பாயிண்ட்ஸ் ரேஷியோ தான், 1:3. இந்த ரேஷியோவை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ரேஷியோலையும் ரிஸ்க் இருக்குது. இன்கேஸ் 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா 44,000 கிட்ட ரிஸ்க் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றது தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பொசிஷன் இப்படி தான் இருக்குது. இந்த பொசிஷனில் நாளைக்கு ஏதாவது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த பொசிஷன் ஏதாவது கை கொடுத்துச்சுன்னா பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஐடியா என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப்சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைடில் ரேஷியோ போடுறது தான் ஐடியா. ஸோ ரேஷியோக்கு ஏதாவது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கண்டிப்பாக போடுவேன். இல்லை அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் அப்சைடில் போதோ விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பொறுமையாக ஏதாவது அப்சைடில் போட்டுக்க வேண்டியதான். மோஸ்ட்லி நாளைக்கு இன்ட்ராடே மாதிரி தான் ப்ளே பண்ணோம், ஏன்னா பொசிஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 50,000 வந்துருச்சு, இதுக்கு மேலே ஏதோ நான் பிடிச்சி கிளிக்க போகிறதில்ல பெருசாக. ஆல்மோஸ்ட் 0.5 மேலே பிடிச்சாச்சு. மிஞ்சி போன நாளைக்கு ஒரு 10,000 ஏதாவது ஓடிஎம் செல் பண்ணி பொழைச்சிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் ட்ரேடில் பேங்க் நிஃப்டியில் லைட்டாக செல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு 2-3 ஆப்ஷன் அடித்து வச்சுருந்தேன் நினைக்கிறேன். காலைல ஒரு 4 ஆப்ஷனு, 2.5 ஆப்ஷனு, ஒரு 8 ஆப்ஷனு கம்மியான குவான்டிட்டியில் அடித்து வச்சுருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு 3,000 கிட்ட கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இந்த பொசிஷன் இங்கேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,000 காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 43,000 கிட்ட வந்திருக்கு டோட்டலாக. ஆல்ரெடி ஒரு 8,000 இதில் இருக்குது, லைக் கான்ட்ராக்ட் சென்செக்ஸில் சம்திங்கில் பண்ணது. அப்படி இப்படி இந்த வீக்குக்கு ஒரு 50 தேத்திட்டாச்சு. பட் இருந்தாலும் குட் ஸ்டார்ட்னு நினச்சிக்க வேண்டியது தான். பார்ப்போம் நெக்ஸ்ட் எப்படி போகுது அப்படின்னு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனையும் அதுக்கப்புறம் பொசிஷன் ஏதாவது புதுசாக டிப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.